வாழ்க்கையோட சுவாரஸ்யம் என்னென்னா நமக்கு அடுத்து நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்கிறது தான் அதோட சுவாரஸ்யமே. அதே மாதிரி தான் பயணங்களில் கூட நமக்கு காட்டுற அந்த பாதைகள் அது எல்லாமே மறைஞ்சு வளைஞ்சு ஒளிஞ்சு நமக்கு அடுத்து என்ன வரப்போகுது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அடுத்து என்னங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அதை எதிர்நோக்கி காத்துட்ருப்போம். அந்த மாதிரி தான் இந்த பயணம் கூட. காட்டுக்கு நடுவில் இந்த அழகான சாலைகள் வளைந்து நலிந்து நமக்கு வந்து ஒரு வேறு விதமான ஃபீல் கொடுக்குது. அண்ட் அதை நான் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுறேன். இதை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட அதே சந்தோஷம் அதே அனுபவம் உங்களுக்கும் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். ஓகே, மசினகுடியிலேருந்து ரெண்டு இடம் பார்க்க போகிறேன்னு சொன்னால் ஒன்று வந்து பொக்கபுரம் வில்லேஜ். பொக்கபுரம் வில்லேஜில் விபூதி மலை முருகன் கோயில் தான் பார்க்க போயிருந்தோம். அந்த போன அந்த பாதையை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் ஜிஎஸ் வசி. அண்ட் இன்றைக்கி மசினகுடியிலேருந்து நான் சொன்னேன் ரெண்டாவது இடத்துக்கு போக போகிறோம், விச் இஸ் மோயார் ரிவர். மோயார் ரிவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், சூப்பராக இருக்க போகுது. வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் சொல்கிறது கண்ணை மூடி கவனித்து பாருங்கள், உங்களுக்கு என்னோடய எக்ஸ்ட்ரானரி ஃபீல் எனக்கு புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல நம்ம அமைதியை ரசிக்கும் போது நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும், நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கும். எனக்கு இந்த இடத்துல நான் ஜீப்பில் போகிற சத்தம் இருந்தால் கூட அந்த ஜீப் சத்தத்தை தாண்டி என் மனசை வந்து இந்த இருக்கிற செடி கொடி மரங்களை தாண்டி உள்ளே ஊடுருவி போகும்போது அந்த மரங்கள் என்கிட்ட சொன்ன கதைகளை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த மரங்கள் என்ன சொன்னச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, பேசுங்க, சிரிங்க, எவ்வளோ வேணாலும் என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால் திரும்பவும் நீங்கள் எப்படி எங்களை பார்க்க வந்தீங்களோ அதே மாதிரி எங்கள் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னிச்சு. அதில் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த இடம் எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும், இங்கே எங்கே குப்பையுமே சேராது, அதே மாதிரி எங்களுக்கு கீழே வச்சுட்டு போங்கன்னு சொல்ல வராங்க. ஏன்னா நம்ம இங்கே வரவங்க நிறைய பீப்புள் டூரிஸ்ட் பீப்புளெலாம் பண்ணுறாங்கன்னா லேஸ் பேக்கெட்டை, பிஸ்கெட் பேக்கெட்ஸு, தண்ணி பேக்கெட்டு, தண்ணி பாட்டிலு அண்ட் லிக்வர்ஸு, இந்த மாதிரி ட்ரிங்க் பாட்டில்ஸ் இது எல்லாமே வந்து அங்கங்கே போட்டு போகிறாங்க. பட் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. மாயார், மாயார் சான்ஸே கிடையாது. அதை வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஆனால் எப்படி இருக்குங்கிறத இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். மாயார், மாயார் நதிகள், ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா 11 kilometers இருக்குது. அந்த 11 kilometers ஃபஸ்ட் ஒரு 1.5 to 2 kilometers வரைக்கும் ரோடு கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். அண்ட் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்சளவுக்கு நானும் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஏற்பட்டுச்சு அதை உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் சில ரிஸ்கி ஷார்ட்ஸ் எடுத்து காமிச்சிருப்பேன். இப்போ நாங்கள் எல்லாமே ஜீப்பில் தான் போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் நான் ஜீப்புக்கு அவையில் போய் தான் நான் சில ஷார்ட்லாம் எடுத்தேன். அது வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்கணும், அந்த நான் எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை உங்களுக்கு அப்படியே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெடுதல். அண்ட் இப்போது நமக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், இங்கே ஒரு டேம் இருக்குது, இது ரொம்ப பழமையான டேம். இதுதான் மரக்கன் வண்டி டேம் அப்படிங்கிறது, சாரி மரவக்கண்டி டேம் அப்படிங்கிற டேம், 1951. அண்ட் இந்த டேமில் இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் இந்த டேமில் தண்ணியை சேமித்து இங்கே வந்து கரண்ட் இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சுற்றுப்பட்ட உள்ள கிராமத்தில் எல்லாமே வந்து இங்கே தான் கரண்ட் சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. அண்ட் இது வந்து ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ். இந்த குவார்ட்டர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது, அதை நான் வந்து நம்மளோட கொஞ்சம் போக போக நான் சொல்கிறேன் அதை பற்றி. அண்ட் இதுதான் பார்டர். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து வேறு யாரும் தேர்ட் பர்சன் அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் உள்ளே போகணுன்னா பர்மிஷன் வாங்கி தான் போகணும். அண்ட் நாங்கள் ஜீப்பில் போனோம். இந்த ஜீப்பை சத்தத்தை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஆளில்லாத காட்டுக்குள்ள இந்த ஜீப் சத்தத்தில் போகும்போதே ஒரு வேறு விதமான ஃபீல் இருக்குல்ல, அதுக்காக தான் உங்களை அதை ஷேர் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம முன்னோக்கி போயிட்டுருக்கோம். போகும்போதே நமக்கு வந்து பாருங்கள் இவ்வளோ அழகான காட்சிகள் பாருங்கள், அப்படியே மரமே செட்டு போட்ட மாதிரி, சங்கர் படம் செட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த நீங்கள் லெஃப்டில் பார்க்குறீங்க பார்த்திங்களா, இதுதான் வந்து கர்நாடகா பார்டர். ஸோ இந்த கர்நாடகா பார்டருக்குள்ளே தான் வந்து இதை தான் வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிறது வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டோட பேக் சைடு. ஸோ இந்த கேட்டு தெரியுது பார்த்திங்களா. ஸோ இந்த ரேஞ்சஸ் எல்லாமே வந்து உள்ளே போய் செக் பண்ணுவாங்க, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் செக் பண்ணுவாங்க, ஏதாவது நக்சலைட்ஸை இல்லை வந்து யாராவது இருக்காங்களா, அது அனிமல் சேஃப்டி இருக்குன்னு சொல்லி இதான் போய் செக் பண்ணுவாங்க. அண்ட் இப்போது நம்ம வந்து நமக்கு முன்னாடி போகிறவர் வந்து லோக்கல் ஐட்டு, அவர் வந்து மாயாரில் இருக்கிறவர். ஸோ அவங்களுக்கு மட்டும் அலோடு இந்த இடத்த பாஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்க வந்து இந்த இடத்த வந்து சமாளிச்சுப்பாங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க, ஏன்னா அவங்க இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்ததுனால. பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு தான் ரிஸ்க்கு அதை நடக்குது. அண்ட் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், திரும்ப இடத்துல ஒரு யானம்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு டேர்னிங்குமே அப்படி தான் இருந்தது, ஏதாவது இருக்கும், ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் எங்கள் கூட வந்த அந்த ரேஞ்சருமே சரி, அவருக்கும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்டினார் வண்டியை.
ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ வேணால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களே பாருங்கள், அழகான மான்கள். இது வந்து ஆண்மானா பெண்மானா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்கிறேன். ஆண்மான்கள் வந்து கொம்பு இருக்காது. ஸோ நான் போன வழியே நான் சொல்லியிருப்பேன். அண்ட் கொஞ்சம் முன்னாடி நோக்கி போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு சீன் காமிக்கிறேன். குரங்கு வந்து ஓடி வந்து தவும். அது நார்மலான குரங்கல்ல, அது வந்து ஒரு விதமான ஒரு ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் மேலே பாருங்கள், குரங்கு கூட்டமே இருக்கும். அண்ட் அந்த மரம் என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா காரப்பழம்னு சொல்கிறாங்க. அந்த காரப்பழம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ ரசித்து சாப்பிடுது பாருங்கள் அந்த குரங்குகள். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த காட்டில் நிறைய அரிய வகை பழங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 40 வகையான பழங்கள் நம்ம வந்து மனிதர்கள் வந்து மார்க்கெட்லாம் வருதில்லை, இது இங்கே மட்டும்தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்னவோ தெரியல, இங்கே இருக்கிற மரங்கள் மனிதர்கள் மட்டும் இல்லை விலங்குகளும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படியே மெதுவாக லைட்டாக ஜூம் அவுட் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி பார்க்குது பாருங்கள் அங்கேருந்து நம்மளை. ஓகே, அப்படியே ஜூம் அவுட் பண்ணி இந்த பக்கம் டர்ன் பண்ணால் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணால் அந்த லோக்கல் லைட்ஸ் தான் போகிறாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போய் அப்படியே இந்த கிராஸை டச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எனக்கு. ஸோ அப்படியே இறங்கி நடந்து போகணுன்னு ஆசை. பட் இறங்கி நடக்கக்கூடாது, இறங்கி நிற்கவே கூடாது. ஸோ அதனால் ஸ்லோவாக அந்த இடத்த ஃபீல் பண்ணி வண்டியில் போகிற மாதிரியே நடக்கணும், நடக்கிற மாதிரியே வண்டியில் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலோடு அந்த இடத்த ட்ரை பண்ணோம். ஸோ இது எல்லாமே பந்திப்பூர் ஃபாரஸ்டோட பேக் சைடு தான். ஸோ ஒரே ஃபாரஸ்ட் தான், பட் வேறு வேறு பார்டர்ஸை ஷேர் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பேர் வந்து ஒரு இடத்துக்குந்தாப்பில் மாறுது. அண்ட் இப்போ கொஞ்சம் முன்னோக்கி போகிறோம். ஸோ நம்ம வந்து வேறு என்ன அனிமல்ஸ் வருதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் பீகாக்ஸ் நிறையா பார்க்கலாம். உங்களுக்கு நான் பீகாக்ஸ் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரோட்லேயே தான் நிற்கும். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் வைல்ட் அனிமல்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பேர்ட்ஸ் இந்த மாதிரி மான்கள்லாம் எப்படி தப்பிக்குதுன்னு தெரில. அண்ட் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயந்தான் தப்பிக்கிறது. ஸோ இவ்வளோ அழகாக தப்பிச்சு ஒரு அழகாக ஒரு மயில் இருக்குது அப்படின்னா பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அந்த நம்மளும் நிறைய கற்றுக்கணும்னு தோணுது அவங்கக்கிட்டேருந்து. ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அண்ட் இப்போ நம்ம வேகமாக போகிறோம். அண்ட் வாங்க என் கூட தொடர்ந்து பயணிங்க. மாயர் நதியை வந்து இறங்கிட்டோம். ஸோ பக்கத்தில் வந்துட்டோம். அண்ட் இங்கே நீங்கள் யூடியூப்ல சும்மா மாயர் ரிவர்னு போட்டு பாருங்கள், நிறைய விலங்குகள் வந்து இங்கே அட்டாக் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய விலங்குகள் எஸ்பெஷலி யானைகள் வந்து இங்கே துரத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எங்கேயுமே சரி, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்தப்பில் அந்த விலங்குகள் நடந்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சேஃபாக இருங்க. அந்த சேம் நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக போங்க, யாரையும் பயமுறுத்தாமல் இந்த ஒரு அனிமல்ஸ் துன்புறுத்தாமல் போங்க, நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இப்போது நம்ம மாயர் நதி வந்துட்டோம். இதுதான் அந்த பாயிண்ட்டு. இங்கே சில லோக்கலைட்ஸ் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அண்ட் இந்த இடத்த பாருங்கள், இந்த நதி எங்கேருந்து வருது பாருங்கள். கர்நாடகாலேருந்து உள்ளே வந்து இந்த பக்கம் தெங்கு மரகடான்னு இருக்க ஒரு பகுதி, ஒரு கிராமம் இருக்குது. அது ஒரு சூப்பரான கிராமம். ஸோ இந்த கிராமத்துக்கு வரைக்கும் விவசாயம் வரைக்கும் இந்த தண்ணி தான் பயன்படுது. அண்ட் வாய்ப்பே இல்லை. இதுதான் நம்ம பார்க்க வந்த கடைசி டெஸ்டினேஷன். ஸோ இதோட வந்து நம்மளோட பயணம் முடியுது மசினகுடியில். அண்ட் இத்தனை மூலம் ரிட்டர்ன் ஆக தான் போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு இடம் பார்க்க வந்தோம் மசினகுடியில். ஒன்று வந்து விபூதிமலை முருகன் டெம்பிள் பார்க்க வந்தோம். அண்ட் அது வந்து காட்டுக்குள்ளே அந்த ஒரு சின்ன மலை மேலே அந்த கோயில் இருந்தது. மொத்தம் மசினகுடியே அந்த மலையிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த மாயர் ரிவர். ஸோ இதுக்கான அந்த ட்ராவல் அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாமே பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், சில விஷயங்கள் வந்து கிடைக்காது, சில விஷயங்கள் வந்து அமையாது. அண்ட் இதெல்லாமே நீங்கள் டிஜிட்டலாக நான் பார்க்கும்போது என்ன ஃபீல் கிடச்சதோ அது எல்லாமே உங்களுக்கும் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் கேள்விகள் இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் திருத்திக்கிறோம். அண்ட் அடுத்த ஒரே வீடியோ மட்டும் இருக்குது, மசினகுடியில் நாங்கள் எங்கே தங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணும். ஸோ தொடர்ந்து பயணங்கள். அது வரைக்கும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய், ஜிஎஸ் வசி.